நீங்க எனக்கு ஓகேவா ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ல வந்து உட்காருவீங்க. இப்ப நான் ஒரு டைரக்டர்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நீங்களே ஒரு டைரக்டர், நான் அசிஸ்டண்டா வந்திருக்கேன். இப்ப நீங்க என்கிட்ட சீனை சொல்றீங்க, இந்த மாதிரி ஒரு சீன்ரா வரா, ஒரு ஹீரோ வரா, ஹீரோயின் வரா, ஓகேவா, இந்த மாதிரி ஒரு சீன் நடக்குது, ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ ஹீரோவை பாக்குறான்னு சொன்னோன்னே, நீங்க கிளிஷேவா இல்லாம இது வரைக்கும் இல்லாத தமிழ் படங்கள் இல்லாத ஒரு சீன் உங்களால என்ன கிரியேட் பண்ண முடியும்லாம் கேட்பாங்க. க்வெஸ்சன் கண்டிப்பா கேட்பாங்க. இந்த மாதிரி கிளிஷேவா உங்க மைண்ட் இருக்கா இல்லைன்னா கொஞ்சம் மெச்சூரிட்டியா இருக்கான்றத பார்ப்பாங்க. உங்க ஐடியாலஜி எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்க. உங்களுக்கு சிம்பிளான சீன் தான் கொடுப்பாங்க, ரொம்ப எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஹீரோ ஹீரோயின் மீட்டிங்கு, காஃபி ஷாப்ல உட்காந்து பேசுறது, ரொம்ப ரொம்ப சிம்பிளான. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த படத்துல ஒரு அருவருக்கத்தக்க காட்சியா நம்ம பாக்குறோமோ அந்த கஷ்டமான சீனை தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுவரை நம்ம தமிழ் சினிமால பார்த்த அந்த மாதிரி சீன்ஸ் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நீங்க டக்குன்னு இப்படி கூட சொல்லலாம், நான் ஃப்ரெண்டே நான் அந்த மாதிரி சீனே படத்துல வைக்க மாட்டேன் சார், ஹீரோயினே கிடையாது அப்படின்லாம் சொல்லாமலாம் நிறைய பேர் இருக்கான். சில நேரம் நீங்க ஸ்மார்ட்டாவும் ஆன்சர் பண்ணலாம், நீங்க அந்த சீனுக்கு இந்த மாதிரி வைக்கலாம், அவங்கள்ட்ட கதையை கேட்கலாம், என்கிட்ட இந்த மாதிரி கதை இருக்கு, என்கிட்ட இந்த மாதிரி கதை இருக்கு சார், நான் ஹீரோயின் பேஸ்டா ஒரு கதை வச்சிருக்கேன். என் கிளீஷ் அவங்க மெயினா எதிர்பார்க்கறது ஒரு போர் அடிக்காத ஒரு ஒரு க ஒரு சீனை சொல்லணும் ப்ரோ. நீங்க சீன்ஸ் தான் அவங்க கேட்பாங்க மெயினா. அசிஸ்டன்ட் டைரக்டர்னா நீங்க ஃபுல் கதையும் படிச்சு டைரக்டராலாம் உங்களை எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்த இடத்துல இந்த நைட் சீன்ல என்ன நீங்க எழுத போறீங்க டைலாக், அதைதான் உங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வைப்பாங்க. அவங்க உங்களுக்கு கண்டென்ட் எல்லாமே கொடுத்துருவாங்க, சீனை மட்டும் நீங்க சொல்லணும். அந்த ஒரு பக்கம் சீனை, ஒரு நிமிஷம் சீனை, ஒரு பக்கத்துக்கு ஒரு நிமிஷம் ப்ரோ, சினிமால ஒரு பேஜுக்கு ஒரு நிமிஷம், ஓகேவா, மினிமம் ஒரு 8 டைலாக்ஸ் இருக்கணும் கன்வர்சேஷனோட. ஸோ இதை தான் நீங்கள் வந்து அவங்ககிட்ட வந்து சொல்லணும், இந்த சீனை எழுதி காமிக்கணும், இல்லை எனக்கு ஒரு டைம் கொடுங்க, இன்னொரு 1 ஹவர் டைம் கொடுங்கன்னு ஆஃபீஸ்ல உட்காந்து அந்த சீனை எழுதி. ப்ரோ ஒரே ஒரு சின்ன டவுட்டு, இப்போ இந்த இவர் இருக்கார்ல, இந்த தனுஷ் படம் கூட வெற்றிமாறன் இயக்கம் இருக்கார்ல, அவர் ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்களே, அது ஆரம்பிச்சிட்டாங்களோ இல்லை ஆரம்பிக்கலையா, அந்த ஃபிலிம்கான இது யாரும் சினிமா இருக்காங்க ப்ரோ, காசு கேட்கறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க, அது எதுவும் நிப்பாட்டி வச்சிருக்காங்க, நிறைய காசு கேட்பாங்க ப்ரோ. அந்த இல்ல ப்ரோ நம்மளுக்கு எல்லாம் இல்ல ப்ரோ, அவங்க வந்து இந்த வேலை வாய்ப்பு சொல்றாங்க. அதான் ரொம்ப இது கார்த்திக் சூப்பராஜ் கூட அதுல இருந்தாரு, நிறைய ரொம்ப நாளா அதை நடத்திட்டு இருந்தாரு கார்த்திக். ஹரி ப்ரோ நீங்க பிகைன் பட்ஸும் பாருங்க, அவங்களும் அப்பப்போ வந்து இது மாதிரி விடுவாங்க, இந்த ஸ்கிரீன் ரைட்டிங் இந்த மாதிரி எல்லாம் ஆட்கள் எடுக்கிறாங்க அப்படின்னு வரும் அதுலயும். சரி நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க ஹரி ப்ரோ, நானும் உங்களை ஃபாலோ பண்றேன். டிஎம்ல உங்களுக்கு எதனா அந்த ஷார்ட் ஃபிலிம் இது வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்களுக்கு அனுப்புறேன் லிங்க், நீங்க போய் உங்க ஷார்ட் ஃபிலிம் ஏதாவது காலேஜில் எடுத்துவீங்க, சும்மா போன்ல எடுங்க, நல்லா லைட்டிங்ஸ்ல எடுத்து பாருங்க, எடுத்து அப்லோட் பண்ணுங்க. அந்த மாதிரி சும்மா சின்ன சின்னதா ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கோங்க, நான் காம்படிஷன்லாம் அனுப்புறேன், காம்படிஷன் நிறைய வரும், என் ஃப்ரெண்ட் எல்லாம் கலந்துக்குவானுங்க, ஸோ அதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணுங்க. என் ஃப்ரெண்டு தான் ப்ரோ டைரக்டர், நான் ஸ்கிரீன் பிளே ரைட்டர், ஒரு 4-5 ஷார்ட் ஃபிலிம் எழுதி கொடுத்துருக்கேன். சினிமால வரணும்னா நீங்க தனித்து வர்றதுன்றது ரொம்ப ரொம்ப லக்கி வேணும், ரொம்ப கஷ்டம், நீங்க கரெக்டான டீம்ல போய் சேரணும். இதே நீங்க ஒரு டீம் உருவாக்கிட்டீங்க வச்சுக்கோங்களேன், நீங்க யாரையுமே நம்ப வேணாம். ஒரு டீமை நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு போறப்பே நீங்க கெத்தா போலாம், சார் என்கிட்ட எல்லாமே இருக்கு சார், என்கிட்ட கேமராமேன் இருக்கிறாரு, என்கிட்ட எடிட்டர் இருக்கிறாரு, என்கிட்ட டைலாக் ரைட்டர் எழுத 2 ஃப்ரெண்டு இருக்காங்க, ஸோ நாங்களாம் சேர்ந்து ஆல்ரெடி 4 ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கிறோம் சார், இதை நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட், இதான் எங்க டீமோட ஒர்க் சார், இதுல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா சொல்லுங்க, நாங்க பண்ணிக்கிறோம், இல்ல இதுல பிடிக்கலன்னா சொல்லுங்க, திரும்ப இதே ரீஷூட் பண்ணி டெவலப் பண்ணிக்கிறோம் பேசலாம். எனக்கு ஒரே ஒரு டவுட், லோகேஷ் கனகராஜ் எல்லாம் டைரக்டர் ஷார்ட் ஃபிலிமே எடுக்காம வந்தாருன்றீங்க, இன்னொரு விஷயம் வந்து இப்ப ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்கலனாலும் அவர் அந்த டீம்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்துருக்காரு, சோ அதுலயே வந்து அவர் கத்துக்கிட்டாரு. இன்னொரு விஷயம் இல்ல, அவர் டீம் எப்படி கிரியேட் பண்ணாருன்னு தான் நான் கேக்குறேன், டீம் செட் ஆச்சுன்னு. ஏ 10,000 மச்சான், 2 நாளைக்கு நான் அங்க போறேன் அப்படின்னு போயிரு, அவனுக்கு ஒரு பேஷன் இல்ல ஒன்னும் இல்ல, ஆனா நல்ல 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 கேமராமேன் ஆக்சுவலா அவன்,
சினிமா வந்து மிகப்பெரிய ரிஸ்க். அதான் ஒரு படத்துல கூட சொல்லியிருக்கேன், டான் படத்துலயே சொல்லுவாங்களே 99% பேர் தோத்துருவாங்க, அந்த 1% தான் ஜெயிப்பாங்க. ஸோ அந்த 1% நீங்க ஒரு ஆளா இருக்கணும்னா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. டீம் தான் முக்கியம் ஆக்சுவலா. சினிமால யார் வரணும்னு ஆசைப்பட்டாலும் வந்து நிறைய படங்கள்லாம் பாருங்க, உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கிடைக்கும். கொஞ்சம் நீங்க கமல் டிபி எல்லாம் வச்சிருக்கீங்க கண்டிப்பா, ஆல்ரெடி நல்லா அப்டேட்ல தான் இருப்பீங்க. பட் இன்னும் நிறைய உலக சினிமாஸ் அப்புறம் நாவல்ஸ் எல்லாம் நிறைய படிங்க. நாவல்ஸ் அப்புறம் நிறைய புத்தகங்கள்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரைட்டிங் வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களே வந்து டைலாக் ரைட்டிங் சொல்லிட்டு நம்ம படிக்கும் போதே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துறாங்க எப்படியா இருந்தாலும். அதெல்லாம் வசனங்கள் அதெல்லாம் எழுதுறதெல்லாம், இந்த துணைப்படத்துல எப்படி கதை எழுதுறது, அந்த டிராஃப்ட் பண்றது, அதெல்லாம் நமக்குள்ளேயே அதெல்லாம் கல்வியில அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் தாண்டி போய் நம்ம சினிமாக்குங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு, அதை நீங்க கொஞ்சம் தேடி போய் இன்ட்ரெஸ்ட் தான், எதுவா இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் தான், அது உங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்க போய் பார்க்கணும். அதெல்லாம் தமிழ்ல நைட் ப்ரோ பப்ளிக்ல தமிழ் கொஞ்சம் ப்ரோ. ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு இந்த மாதிரி பண்றாருங்கிறீங்களா, அதே ஒரு பெரிய கிஃப்ட் ப்ரோ எனக்கு. நான் எனக்குலாம் அந்த மாதிரிலாம் கிடைக்காம உட்காந்து இருக்கேன் டம்யா. அந்த அந்த ஃப்ரெண்டை யூஸ் பண்ணியே மேல வந்துருங்க. இல்ல ப்ரோ, ஒரு எங்க எப்படி சொல்றது, எங்க ஒரு கிளான் சொல்லலாம், என் கிளானே வந்து இந்த சினிமா பத்தி தான் ப்ரோ. அப்ப எல்லாமே நாங்க பேசிப்போம். வெற்றிமாறன் கூட ஒரு இதை சொல்லிருப்பாப்புல, அதிகமா நீங்க ஒரு படத்தை பாத்தீங்கன்னா அதை பத்தி பேசினாதான் தெரியும் அப்படின்னு. நாங்க ஒவ்வொரு இதுக்கு சண்டை எல்லாம் போட்டுப்போம். இன்னைக்கு கூட சண்டை போட்டு வந்தோம் அதை பத்தி பேசிட்டு. நேத்து நம்ம ஸ்பேஸ்ல பேசினது முந்தான நேத்து இந்த மாதிரி பேசுறதெல்லாம் வந்து ஸ்பேஸ்ல பேசுறதெல்லாம் போட்டு சண்டையா போட்டுட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் மாதிரி இது பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. சினிமா பத்தி எப்ப எடுத்தீங்க கமல் கூட? போன வருஷம் ப்ரோ. போன வருஷமா? ஓகே ஓகே. யா ப்ரோ ப்ரோ, உங்களை உங்களை பார்த்து மாஸ்க் போட்டுட்டாரா? அப்பா அவர் ரொம்ப கோவிட் ஆஃப் இதுல இருந்தார் போல. அது என்ன ஏய் அடங்க அப்பா, சினிமா பத்தி என்ன நீ மக்கள் நீதி மய்யமா நீங்க? அதாவது சினிமாவுனால அப்பவே அப்படிடா, இப்பதான்டா இப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஐடிவிங் ஐடிவிங்ல இருந்தாரு நினைக்கிறா சினிமா பத்தி. ஆமா தான ப்ரோ? இல்ல இல்ல, கமல் சார் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருப்பாரு. என்ன சார், அடுத்த படம் நம்ப கூட தானே? அவர்கிட்ட காட்டுனீங்களா? இல்ல ப்ரோ, வாய்ப்பு கிடைக்கல ப்ரோ. யாருமே டைம் ஒதுக்க மாட்டாங்க ப்ரோ நமக்காக. ரொம்ப அசண்டா இருக்கு ப்ரோ. அச்சா இந்த போட்டோ வந்து எப்படி நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? இல்ல, அவர்கிட்ட என்ன பேசுறீங்க சினிமா பத்தி ப்ரோ? ப்ரோ லோகேஷ் கனகராஜ் இல்ல ப்ரோ? இப்போ லோகேஷ் கனகராஜ் போய் விஜய் கிட்ட போயிட்டு இப்ப அவர் எடுத்து ஷார்ட் ஃபிலிம் போய் எடுத்து காட்டினானே எப்படி இருக்கும் அந்த வரி கேட்டு ப்ரோ. இல்ல ப்ரோ, இப்போ கமலஹாசன் ஒரு பெரிய ஆக்டர், அவர்கிட்ட போட்டோ எடுத்திருக்காங்க, ஏதாவது பேசிருப்பாங்கல்ல. இந்த விஜய் அஜித் கிட்ட எல்லாம் என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மிஸ் போகும். ஆனா இந்த மாதிரி இவரு எல்லாம் ஒரு சகத்தம், இவர்கிட்ட சினிமா பத்தி பேசினா கண்டிப்பா. அருண்ராஜ் காமராஜ் ஷார்ட் பிலிம் எடுத்துதான் இவர்கிட்ட நெல்சன் கிட்ட போன ப்ரோ. அவங்க எல்லாம் ஒரு டீம் ப்ரோ. என்ன ப்ரோ நீங்க, அருண்ராஜ் அட்லி இவங்க எல்லாம் ஒரு டீம் ப்ரோ. விஜய் சேதுபதி அப்புறம் இந்த நலன் குமாரசாமி, பாபி சிமா இவங்கெல்லாம் ஒரு டீம். இவங்களா நலன் குமாரசாமி அவர் என்ன ஆனாருன்னு தெரியல. அவரு காதலன் கலந்து போகும் தானே கடைசியா? ஆமா ஆமா ப்ரோ. ப்ரோ யாரோ யாரோ பேசுறாங்க, பேசுங்க ப்ரோ. கோகுல் பேசுங்க பேசுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, ஒரு ஸ்கிரீன் பிளே அப்படிங்கறத பத்தி எனக்கு ஒரு ஐடியாவே இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டோரி எழுதிட்டு அதுக்கப்புறம் எப்படி ஸ்கிரீன் பிளேங்கறத தனியா கொண்டு வரணும், அது எப்படி கத்துக்கிறது, எப்படி கத்துக்கிட்டீங்க? இல்ல ப்ரோ, இப்போ நீங்க ஒரு கதை லைன் சொல்றீங்க வச்சுக்கோங்க, ஒண்ணு இல்ல, இங்க இருந்து ஒருத்தன் ஓடி போய் கிணத்துல விழுகுறான்னு சொல்லி வச்சுக்கோங்க, ஒரு லைன் வச்சுக்கோங்க. அதுக்கு ஸ்கிரீன் பிளே எழுதணும். போற வழியில எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனை எல்லாம் தாண்டிட்டு நான் போல. வசனம் தான் இல்ல இல்ல, அதேதான். இப்ப நீங்க கண்டிப்பா வந்து ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும் போது வசனம் எல்லாம் எழுத சொல்லிருப்பாங்க. குமார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பேசுறாரு, அதுக்கு என்ன இவர் ரிப்ளை பண்றாரு, அத மாதிரிதான் அதெல்லாம் மோஸ்ட்லி. நீங்க கூகுள்ல போய் யூடியூப்ல போயிட்டு
எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்கிரீன் பிளே பேப்பர்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பேப்பரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன போட்டிருப்பாங்கன்னா, லொக்கேஷன் என்ன லொக்கேஷன், டேயா நைட்டில் நடக்குதா, என்ன டைமில் நடக்குது, யார் யாரெல்லாம் அந்த அந்த சீனில் இருக்கா, எத்தனை ஆர்டிஸ்ட் அந்த சீனில் இருக்காங்க, மூணு பேராக்கு எத்தனை கேரக்டர் நடக்குது, யாருக்குள்ள கன்வர்சேஷன், மேலா ஃபீமேலா, ஃபஸ்ட்டு அதை டிசைட் பண்ணிக்கணும். அப்புறம் அந்த கதையோட என்னென்ன டைலாக் அங்கே வருது, அந்த கதையோட போர்ஷன்ல என்னென்ன நடக்குது, ஏதோ ஒரு படம் எடுத்துக்கோங்க, அந்த படத்துல ஒவ்வொரு சீன்ல என்னென்ன பண்றாங்கன்னு எழுதிட்டே வாங்க, முடிச்சுட்டு ஒரு சீன் உங்களுக்கு எப்படி ஆரம்பிக்க தெரியணும் முடிக்க தெரியணும். ஆக்சுவலா அந்த சீன் முடிக்கணும் கரெக்டா, சீன் முடிக்காத நிறைய பேர் ஃபெயிலியர் இருக்காங்க சினிமாவில். என்னன்னா நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும், எழுதுவாங்க, அப்படியே போயிட்டே இருக்கும் சீன், அவங்களுக்கு எப்படி முடிக்கணும்னு தெரியாது. ஒரு சீனை கரெக்டாக முடிக்கணும், அந்த ரெண்டு நிமிஷத்துனா அந்த ரெண்டு நிமிஷத்துல அந்த சீனை வந்து என் பண்ணணும், அந்த கேரக்டருக்கும் அந்த கேரக்டருக்கும் கரெக்டாக என் பண்ணணும் சீனை. அப்படி இல்லைனா நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க, ஏதாவது ஒரு லூப் போல வந்து அந்த டேரக்டர்னு மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதுக்கு தான் வந்து போய் முதல் கற்றுக்கணும், சினிமாவில் அசன் டேரக்டாக இருக்கணும். நம்மளால பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு, ஒரு தப்பும் கிடையாது. நம்ம வந்து பாத்துட்டு வந்து நம்மளா கத்துக்கணும், கத்துக்கிட்டாதான் சினிமான்லாம் கிடையாது. ஆக்சுவலா நம்ம போய் 4 வருஷம் 5 வருஷம் நம்ம ஒரு ஆள்கிட்ட இருந்து பெர்ஃபெக்டா வெளியே வந்து ஒரு படம் லைஃப்ல பண்ணாலும் அந்த படம் வந்து 100 வருஷத்துக்கு பேசணும். அந்த மாதிரி படம் பண்ணுங்க, பொறுமையா படம் பண்ணுங்க, அவசரமே கிடையாது. பறக்க வேணாம், நம்ம ஒண்ணும் பறந்து ஒரு சொல்லுங்க ப்ரோ. இப்போ இப்ப அந்த சுதாகங்கர மேம் சொன்னாங்களே ப்ரோ, இப்ப கேரளால வந்து நிறைய ஸ்கிரீன் பிளே ரைட்டர் இருக்கிறதுனால கொஞ்சம் கதை ஒரு ஃபேமிலியரா இருக்கு. இங்க அதிகமா இல்லையா ப்ரோ, தமிழ்ல இல்லையா இல்ல நம்பாளுங்க? நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நான் தான் அதை நம்ம பேசணும், முன்னாடியே பேசியிருக்கோம் நம்ம சினிமா பட்டியலே. என்னன்னா இப்போ கதை வந்து நானே கதை பண்ணணும், நானே ஸ்கிரீன் பிளே பண்ணணும், நானே வசனம் எழுதணும்னு நினைக்கிறவங்கதான் வந்து அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணி ஒரு மாதிரி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஒன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒன்ன விட்டுருவாங்க. ஸோ நீங்க என்ன இப்ப ஹரி ப்ரோ வந்து நல்லா ஸ்கிரீன் பிளே எழுதுவாரா? நான் ஹரி ப்ரோவை காசு கொடுத்து கூப்பிட்டுக்கிறேன், ஒண்ணுமே இல்லை, எனக்கு டைரக்ஷன் மட்டும் தான் பண்ண தெரியும். கதை எழுதுறது கிரி ப்ரோ, ஓகேவா? ஸ்கிரீன் பிளே பண்றது வந்து ஹரி ப்ரோ, டயலாக் எழுதுறது கோகுல், ஓகேவா? இந்த மாதிரி மூணு பேருக்கு மூணு ரோலை பிரிச்சு கொடுத்துட்றேன், கதை மட்டும் என்னோடது, ஓகேவா? கதை மட்டும் என்ன, கதை மட்டும் கிரியோடது, அதை டைரக்ஷன் பண்றது மட்டும் என்னோடது. உங்க சீன்ஸை நான் எப்படி வந்து பிக்சரைஸா ஆக்குறேன் அது மட்டும்தான் என்னோடது, மற்ற எல்லா வேலையுமே உங்களோடது, டென்ஷனே இருக்காது, கதை நீட்டா வரும். அந்த காலத்துல அப்படிதான் நிறைய படங்கள் ஹிட் பண்ணாங்க, பாலச்சந்தர் மாதிரி ஆளுக, மகேந்திரன் மாதிரி ஆளுக, கே எஸ் ரவிக்குமார் மாதிரி, கிரி சொன்ன மாதிரி. ஸோ என்னன்னா எல்லாருமே எல்லாமே பண்ணணும்னு நினைக்கிறது தான் ப்ரோ இங்க மிஸ்டேக்கு. நான் வசனம், ததை, திரைக்கதை, இயக்கம் அப்படின்னு போட்டு எதுக்கு லிரிசிஸ்ட், மியூசிக் டைரக்டர்? ஆக்சுவலா ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறேன், ஏன்னா பாரதி ராஜா இருக்காருல, அவர்லாம் அப்படிதான் வந்து எடுத்தாரு, அவரே இசை போட்டுப்பாரு, அவரே ரைட் பண்ணுவாரு, அவரே எல்லாமே பண்ணுவாரு, படமும் சக்சஸ் ஆகும். ஒரு சிலர் இருப்பாங்க ப்ரோ, அவங்களுக்கு எல்லாமே பண்ணணும்னு தோணும், அவங்களுக்கு ஸ்டஃப் இருந்தா அவங்க பண்ணிக்கலாம், பண்ண முடியாது பட் எதிரியாவது மிஸ் பண்ணிடுவாங்க ப்ரோ, கண்டிப்பா டெஃபினட்டா உங்களை கோட்ட விட்டுருவாங்க. நான் ஆமா ப்ரோ, இன்னொரு விஷயம் வந்து பட்ஜெட் எதுக்குன்னு ஒதுக்கணும் அப்படின்றதுனால அதுல கூட அது பண்ணலாம். உங்க சம்பளத்துல இருந்து குடுத்துருங்க, ஏன் உங்களுக்கு எதுக்கு அவ்வளவு சம்பளம், நீங்க இல்ல ஒரு சில இல்ல சொல்றேன், அப்படியே இதுவே அப்படியேதான் பண்ணிருவோம், நாங்களே பண்ணிருவோம் அப்படின்ற மாதிரி எடுக்கிறாங்கன்னா யாரு ப்ரோ அவங்க சம்பளத்தை குடுக்கறா? எல்லா ப்ரொடியூசர் இருங்க இருங்க ப்ரோ, நீங்க சினிமா வந்து எப்படின்னா அவங்க வந்து டைரக்ஷனுக்குன்னு உங்களுக்கு அமௌண்ட் குடுத்துருவாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கே நீங்க தான் சம்பளம் கொடுக்கணும். இப்பதான் கொஞ்சம் மாறிச்சுன்னு சொல்றாங்க, ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு பேட்டா அது மாதிரி கொடுக்கறேன்னு சொல்றாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர்ல இருந்து கார் டிரைவருக்கும் பெட்ரோல் வரைக்கும் எல்லா ப்ரொடியூசர் எல்லாமே குடுக்குறாங்க, பட் டைரக்டர் முன்னாடி கொடுப்பாங்க, இந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால வந்து நீங்க வந்து டைரக்டர் சார் நான் எனக்கு வந்து 10 லேக்ஸ் சேலரியா, ஸோ 5 லேக்ஸ் வந்து கதை எழுதுறதுக்கு, அதான் 5 லேக்ஸ் பாதி உங்களுக்கு கொடுத்துறீங்க, 2 லேக்ஸ் மியூசிக்கு எப்படி ப்ரோ பேமெண்ட் கொடுக்குறாங்க? சாரி ப்ரோ இன்டர்ரப்ட் பண்ணிக்கிறேன். ஆமா, மியூசிக்கு எப்படின்னா அவர் பிஜிஎம்ல இருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருந்து எல்லாருமே உட்காருவாங்க, ஸோ கூட தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஆல்பம்க்கு மியூசிக் டைரக்டருக்கு இவ்வளவு கொடுத்துட்டு சிங்கர்ஸ்க்கு எல்லாம் அவங்களே பே பண்ணிக்கணுமா இல்ல ப்ரொடியூசர் தான் பே பண்ணுவாங்க? சிங்கர்ஸ்க்கு எல்லாம் அவங்க அனிருத்தே பே பண்ணிக்குவாங்க, அவங்க ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க ப்ரோ சிங்கர்ஸ்க்கு, அந்த ஒரு ஏ நீ வெறும் ப்ரோ அச்சா இல்ல ப்ரோ, சிங்கர்ஸ்க்கு எல்லாம் முன்னாடி வந்து இசையமைப்பாளரே சம்பளம் கொடுத்துட்டாங்க, ஆனா இப்ப அப்படி இல்ல, அதுக்கும் ப்ரொடியூசர் தான் கொடுக்குறாங்க. இப்ப சிங்கர்ஸ் வந்து ஃபைன் பண்றதுக்கு எல்லாம் ஏஜென்ட் இருக்காங்க, எல்லாருக்குமே ஏஜென்ட், அனிருத்துக்கும் ஒரு செட் ஆஃப் ஏஜென்ட் இருக்காங்க, அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜாக்கு ஒரு செட் ஆஃப் ஏஜென்ட் இருக்காங்க. ஸோ அந்த ஏஜென்ட்ஸ் மூலமா தான் வந்து சிங்கர்ஸை வந்து ஃபைன் பண்ணி அந்த இது மூலமா வந்து கேஸ் பண்ணுவாங்க சிங்கர்ஸை. இந்த பிஆர்ஓ மாதிரி சொல்றாங்க, ஆ அது மாதிரி தான், இப்போ ஏஜென்ட் தான் அது மெயினாக, பிஆர்ஓலாம் கிடையாது அனிருத்துக்கு, ஏஜென்ட் தான். ஒரு ஒரு வேணும், எனக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு வாய்ஸ் வேணும்னா சொல்லிடுவாங்க ஒரு பிஏ. மியூசிக் இண்டஸ்ட்ரி பயங்கரமாக பூம் ஆயிடுச்சு தானே, தனியாகவே
ஆமா தனியாவே ஒரிஜினல் தனியாவே வோக்கல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கானுங்கல்ல சோனி சவுத். ப்ரோ மியூசிக் வந்து இனிமே புதுசா எதுவுமே வரப்போறது இல்ல ப்ரோ, நம்ம தமிழ் சினிமா கதை மாதிரிதான். இனிமே மியூசிக்ல நீங்க வந்து புதுசா எதுவுமே எதிர்பார்க்க இப்போ ப்ரோ இந்த டைம் இப்போ ஒரு கடைசி ஒரு 5 இயர்ஸ்ல பயங்கரமான பூம் நினைக்கிறேன் ப்ரோ. ஆக்சுவலா முன்னாடி ஹிப் ஹாப் தமிழா வந்து அவர்தான் ப்ரோ ஆல்பம் நிறைய போட்டுருந்தாரு. நான் சொல்றது 2011, 12, 13 எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் சாங்காதான் வந்துருக்கும் எல்லா காலகட்டத்திலயும். அவருக்கு அப்புறம் இன்னும் ஒரு சிலர் எல்லாம் வந்தாங்க, யோபி வந்தாங்க, அப்புறம் இந்த ஆஹான்னு சொல்றாங்க, அப்புறம் இந்த முட்டு முட்டு இந்த இவன் ஒருத்தன், அப்புறம் திலீப் வர்மன் சொல்லிட்டு மலேசியால ஒரு ஃபேமஸ் மியூசிக் டைரக்டர் அவர். இந்த நிறைய பாட்டு நீங்க கேட்டிருப்பீங்க அந்த பாட்டு. அப்புறம் இவங்க ப்ரோ ஹாவாக் பிரதர்ஸ் இல்ல இல்ல ப்ரோ, ஆனா அனிருத்துக்கு வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக் மேலதான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆக்சுவலி அவன் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் ஆகணும் தான் நினைச்சு உள்ள வந்தான். ஆக்சுவலா அவர் ஃபாரின் கல்ச்சர் எல்லாம் இந்த பாப் பேண்ட் அவங்க எல்லாம் இண்டிபெண்டன்ட் மியூசிக்ல அதுல தான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆவாங்க. தாய் மண்ணே வணக்கம் சாங் கூட ஆல்பம் சாங் தான், வேறமா 1990ஸ்ல போட்டாரு. பாத்தீங்களா ஒரு யுவன் சங்கர் ராஜா வந்து எவ்வளவு கான்செப்ட் பண்றாரு, அனிருத் ஆனா எவ்வளவு கான்செப்ட் பண்றான்னு பாத்திருக்கீங்களா? ஏறுவான் ப்ரோ அனிருத், ஜஸ்டின் பீபரோட பாட்டு ஒண்ணு ரீமிக்ஸ் மாதிரி போட்டிருப்பாரு, கேட்டிருக்கீங்களா? அண்ணா இல்ல ப்ரோ. ப்ரோ இப்போ நீங்க கான்செப்ட் சொன்னீங்க ப்ரோ, ஊர் ஊரா போய் இந்த ஸ்டேஜ் போட்டு சொன்னீங்களா? அச்சா ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. டிஎஸ்பி இருக்காருல்ல தேவிஸ்ரீ பிரசாத், அவரோட அவர் வந்து வருஷ வருஷம் அமெரிக்கால சிக்காகோல போய் வருஷ வருஷம் அந்த இது நட போடுவார், இசையெல்லாம் அவர் பாட்டு எல்லாம் பிளே பண்ணுவாரு. அந்த நாட்டு பிரசிடென்ட் கவர்னர் அந்த மாதிரி அவர் வந்து பாத்துருக்காரு. இந்த நாள்ல மட்டும் மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களே சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, அந்த டேவை டிஎஸ்பி டேயா மாட்டிட்டாரு. வருஷத்துக்கு ஒரு நாள் டிஎஸ்பி டே அப்படிங்கிற மாதிரி அவருக்கான அங்கீகாரம் கொடுத்தாங்க. எந்த நாடு ப்ரோ அது? சிக்காகோ. சிக்காகோ யுஎஸ்ஏ. டிஎஸ்பி போற பாட்டுனால எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க சொல்லி அவருக்கு அங்கீகாரம் கொடுக்கற மாதிரி அது டிஎஸ்பி நாள் அப்படின்னு அறிவிச்சாங்க. அந்த நாள்ல டிஎஸ்பி நினைவா அவருக்கான பாட்டு போறது பண்றது எல்லாம் அந்த மாதிரி. அதே மாதிரி தான் ஏஆர் ரோமனுக்கும் வந்து போடுவாரா இல்ல எல்லாம் மிக்ஸ் போடுவாரா? என்ன ப்ரோ? இல்ல அங்க எல்லா தமிழ் பாட்டு எல்லாம் போடுவாரா இல்ல? இல்ல ப்ரோ எல்லா அதான் ப்ரோ, அங்க வருஷம் வருஷம் எல்லாரும் வருவாங்க. ஏஆர் ரோமனும் போவாரு, டிஎஸ்பியும் போவாரு. ஓகே 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 ஓகே. அந்த மாதிரி இவர் சிக்காகோல இவர் ரொம்ப ஃபேமஸ் டிஎஸ்பியில. ஏஆர் ரோமனுக்கும் அதே மாதிரி தான், இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஆகணும் தான் ஏஆர் ரோமனுக்கு ஆசை. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாடுக்கு போறாரு கான்செர்ட் பண்ண. ஏஆர் ரோமன் துபாயில ஒரு ஸ்டுடியோ வச்சிட்டாரு. சோ அவங்களுக்கு எல்லாம் இண்டிபெண்டன்ட் பண்றதா ப்ரோ? இன்ன வேணா பண்ணலாம் ப்ரோ. ப்ரோ ஹாரிஸ் என்னாரு ப்ரோ? ஹாரிஸ் இருக்காரு ப்ரோ, அவ்வளவுதான் தெரியும். ஆக்சுவலி சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறாரு, யாரும் யூஸ் பண்ணல அவரை இது வரைக்கும் யூஸ் பண்ணல. அவர்தான் சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ. அப்படியா? அடுத்த இந்தியாலே வந்து சாரி தமிழ்நாட்டிலே வந்து லேட்டஸ்ட் ஸ்டுடியோ எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்கிற ஒரே ஆள் வந்து ஆரி ஜெயராஜ் ஒரு ஆள் தான். வீட்டுல ஒரு சில பிரச்சனைகள் இரண்டாம் உலகம் நல்லா இருக்கும்ல இல்ல இப்ப கூட ஒண்ணு இல்ல ப்ரோ. இப்ப கூட இப்ப ஒரு விஜய் படத்துக்கு வந்து எப்படி இந்த பைரவாக்கு சனாக்கு சான்ஸ் பார்த்தாரு, அந்த மாதிரி ஒரு டைரக்டருக்கு வந்து இந்த சான்ஸ் கொடுக்கலாம், பொட்டன்சியல் இருக்கு. மணி சர்மா எல்லாம் இன்னும் போட்டுட்டு இருக்காரு லாஸ்ட்ல
இஸ்மார்ட் சங்கர் போட்டாரு இவரு பூரி ஜெகநாத் பூரி ஜெகநாத் இஸ்மார்ட் சங்கர் ஒரு படம் அந்த படத்துக்கு அப்புறம் வந்தா ஹாரிஸ்க்கு திரும்ப சான்ஸ் கிடைக்கும் தான் நினைக்கிறேன் ஆனா தெரியல எனக்கு நேற்று நமக்கு எப்பவுமே வந்து ஏஆர் ரோமன் தான் ப்ரோ ஒரு மாதிரி அழைச்சிக்க ஆளே கிடையாது ப்ரோ ரெண்டு பேருமே ரெண்டு கண்ணு ப்ரோ ஏஆர் ரோமன் ஹாரிசன் ஆமா இவன் யாருமே இல்ல ப்ரோ இவனும் பிடிக்கும் இவனை ஓவர் அண்ட் ஓவர் ரேட் பண்ணிட்டானுங்க கடுப்பாயிருச்சாங்க இல்ல இல்ல விஜய் ஆண்டனி கூட ரொம்ப ஓவர் ரேட் பண்ணிட்டானுங்க ப்ரோ அதெல்லாம் இவன் என்னன்னா போ லேட் பண்ணுவாரு கம்போஸ் பண்ணி கொடுக்கிறதுக்கு அதான் நிறைய டைரக்டருக்கு ஒரு பிரச்சனை இல்ல யுவன் எல்லாம் ரொம்ப எல்லாம் கிடையாது ப்ரோ யுவன் நல்லா அவர் பாட்டை மலையில போட்டு ஃபீல் பண்ணலாம் அது எல்லாரும் பாட்டும் பண்ணலாம் அவர் பாட்டு மட்டும் கிடையாது ஓகேவா அது வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன் சும்மா யுவன் யுவன்னா அது என்ன மத்த டைரக்டர் மத்த அசு மியூசிக் டைரக்டர் எல்லாம் என்ன இது இல்லாத ஆளா அவர் அவர் ஆனா அதே மாதிரி எல்லாரையும் மதிக்கணும் ப்ரோ யுவன் யுவன் நம்ம கம்போஸ் பண்ணுவோம் நல்லாவே கம்போஸ் பண்ணுவோம் சினிமாட்டிக்கான ஒரு இல்ல யுவன் பிடிக்காத ஆளே கிடையாது எல்லா மியூசிக் டைரக்டரும் எப்படி பிடிக்குமோ யுவன் அதுக்கு மேல ஒரு இது அதிகமா பிடிக்கும் இல்ல மியூசிக் டைரக்டருக்கு ஃபேன்ஸ் அப்படின்னா ரகுமான் யுவன் கொஞ்சம் அதிகம் அந்த மாதிரி அதிகம்தான் அதை தான் நான் சொல்றேன் அதிகம்தான் அதை தான் நான் சொல்றேன் ஓவர் அவங்க அவங்க பண்ண இதுலதான் இப்போ எப்படி சொல்றது ஓவர் ரேட்டட் மாதிரி அடக்கி வச்சானுங்க இப்ப யுவன் என்ன இருக்கிற ஏரியாவே காணாம் எங்க இருக்காருன்னு தெரியல தேடி நிக்கிறானு யுவன் வலிமை படத்துல வர அம்மா சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அடிக்கடி கேக்குற சாங் வந்து வலிமை படத்துல வர அந்த அம்மா சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா போட்டிருந்தான் யுவன் அந்த பாட்டு நான் அடிக்கடி கேட்பேன் டெய்லி ஒரு டைம் ஆதி கேட்டிருவேன் அந்த பாட்டு ப்ரோ இப்போ இவன் வந்து கடைசியா ஒரு ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தார் கேண்டீன் யார் எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியல எனக்கு அது ரொம்ப சூப்பரான சாங் ஒரு நாதஸ்வரம் பீட் ஒன்று போட்டிருப்பாரு அந்த சாங்ல ரொம்ப நல்லா இருக்கு நான் டிசப்பாயிண்ட் ஆனதே இவன் லேட்டஸ்டா அந்த ஓப்பனிங் சாங் போட்டதான் வலிமையில வேற மாதிரி சாங் போட்டது நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆனது எனக்கு அது கேட்டியே அதில் லிரிக் மாநாடு நல்லா போட்டிருந்தார் மாநாடு தான் அவரோட வேற மாதிரி சாங் ஓப்பனிங்க்கு பாட்டு தனியா வந்ததுக்கும் படத்துல வந்து பிஜிஎம்க்கு சாவு எனக்கு விக்னேஷ் சிவன் மேலாம் பயங்கர கோவம் என்னடா எழுதிக்கிற நீ பாட்டு அஜித்த பத்தி எவ்வளவோ எழுதலாம் ஆக்சுவலா அந்த படத்துக்கும் அந்த பாட்டுக்கும் சம்பந்தமே இல்ல என்ன வேணா எழுதிருக்கலாம் ஓப்பனிங் சாங் இதுதான் எழுதிருக்காங்க ஓப்பனிங் சாங்கே சம்பந்தம் இல்லதுதான் பட் இருந்தாலும் அவர் எழுதணும்னா அவர் ஏதோ அஜித் சார் அவரோட இன்னும் சோஷியல் மெசேஜ் சொல்ற மாதிரி தான் அஜித் பத்தி பெருமையா இன்னும் என்ன வேணா எழுதிக்கலாம் ப்ரோ அஜித் சொல்றது அப்படியே அவரோட என்ன அவருக்குள்ள இருக்கிற எண்ணத்தை அப்படியே வெளிப்படுத்தின மாதிரிதான் இருக்கும் இப்பவும் வந்து ஹீரோஸ் இன்ட்ரோ சாங்ல சோர்சிங் சொல்லி கேக்குறோம்னா இப்பவும் இருக்காங்களா என்ன அஜித் நிறைய மேடைகள்ல சொல்றதும் அவரோட தாட்ஸ் தான் வந்து அதுல லிரிக்ஸா வச்சிருந்தாங்க ஆக்சுவலா சோ அதை இன்னுமே நல்ல வட்டார மொழியில வேற ஒரு மொழியில நல்ல ஒரு வேற மாதிரி சொல்லிருக்கலாம்னு எனக்கு ஒரு ஆசை இந்த ஏன் விக்னேஷ் சிவன் சான்ஸ் மிஸ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் கிடைக்காது லிரிக்ஸ் என்ன வேணா எழுதலாம் ஜி ஒரு ஓப்பனிங் சாங் சும்மா என்ன வேணா எழுதலாம் அவரை பத்தி பெருமை ஒரு ஃபேன் பாயா என்ன வேணா எழுதிருக்கலாம் நடுவுல வைரமுத்து எங்க ப்ரோ ரொம்ப நாள் காணாத மாதிரி இருக்கு என்ன ப்ரோ அடுத்து என்ன ப்ரோ ஸ்கிரிப்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஏகே 61 அந்த இவர் ஏகே 61 சாரி 62 ப்ரோ இவரோடது 62 அப்டேட் வந்து என்ன சொல்லிருக்காங்க நான் வந்து ஒரு செஃபா இருக்காரு ஊருக்கே சாப்பாடு போறவர் மாதிரி இருக்காரு இவர் அடிபாரா ப்ரோ திடீர்னு சாப்பாட்டுக்கு பஞ்சம் ஏற்பட்டதுனால பேங்க கொலையாடிக்கு போறாருன்னு சொல்றாங்க ஐயோ என்ன ரெண்டு மிக்ஸ் பண்ற முன்னாடி இருந்தே நீ கோ ஏகே 61 62 மிக்ஸ் பண்ணி கிரி நீ வேற மாதிரி 63 ஓ அது 62 இல்ல
கிரிபுரா இவங்க சொல்றது ஏகே 61 என்ன நடிச்சனா அந்த சைனீஸா இல்ல தமிழிஷா அந்த குக்கு ஸ்ட்ராப்னு ஒரு படம் வந்திருக்கு தெரியல, ரெண்டு செப்பு அடிச்சு பாடுங்க யாரு எது பெருசு அடிச்சு கட்டுன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு கதை தான் அப்படின்னு நான் நினைச்சேன். மாசாவும் இருக்கும் அந்த சமயம் ப்ரோ. ஆக்சுவலா இவங்க வந்து ஒரு படம்னா ஒரு படம் வச்சாம 62 63 ப்ரோ. ஏன் இப்படி பண்ணா ஒரு பேரையாவது வைக்கணும் ஆக்சுவலி. இல்ல இல்ல இவங்க சீக்கிரமா 62 அப்டேட் விட்டாங்க இவங்க லேட்டா விட்டாங்க. எனக்கு அஜித் வந்து இதுல கரெக்டா பண்ணுவாரு, ரசிகர்களை வந்து காக்க வைக்க மாட்டாரு. அனௌன்ஸ் பண்ண டேட்லயே வந்து விசுவாசம் படம்லாம் பாத்தீங்கன்னா வெயிட் பண்ண வச்சாங்க அப்டேட்டுக்கு. நீங்க காக்க வைக்க மாட்டாரு அசால்ட்டா சொல்றீங்க. ப்ரோ எனக்கு டவுட் ப்ரோ கேளுங்க ப்ரோ. இப்போ ஏன்னா எனக்கு பத்தி அதை பத்தி ஒரு ஐடியாவே இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப டான் படத்துல வந்து நிறைய காமெடியெல்லாம் இருக்கு இருக்காங்கல்ல. அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அங்க அதான் ப்ரோ நான் சொல்றேன் அத நான் சொல்றேன் பாருங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த நடிக்க ஆரம்பிச்சுவாங்க, நடிச்சு பேசி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை சிரிக்கணும். சிரிச்சா அந்த காமெடி சக்சஸ் ஆயிருச்சுன்னு அர்த்தம். அவங்க யாரும் சிரிக்கலன்னா காமெடி மட்டும் சீன் மாத்திடுவாங்க. அது எப்படின்னா ஒண்ணும் இல்ல. இப்ப முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா காமெடி ட்ராக்ங்கிறது யூஸ்வலா அந்த செப்பரேட்டா வராமச்சு இருந்தது. வடிவேல் அவங்களுக்கு தனியா இருக்கும், அது ஹியூமர் எல்லாம் பரவாயில்லை. அது இம்ப்ரோவைசேஷன் அது ரைட்டிங் விட இம்ப்ரோவைசேஷன் அவங்க எல்லாம் இம்ப்ரோவைஸ் பண்ணி பண்றதாதான் இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் அந்த இல்ல ஆக்சுவலா ப்ரோ இப்போ ஆமா நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் கூட இப்ப வந்து முந்தி தான் கொஞ்சம் காமெடி வந்து தனியா போற மாதிரி இருக்கும் காமெடி மட்டும். ஏன்னா இப்போ எப்படின்னா ஹீரோ கூட ஏன் சுத்துறாரு போற போக்குல ஒரு கவுண்டர் போடுங்க. ஆக்சுவலா சதீஷ் கிட்ட ஒரு வாட்டி இருக்காருல்ல காமெடி கிடையாது ப்ரோ. இப்ப வந்து பண்றதெல்லாம் காமெடி இல்ல காமெடி ப்ரோ. இல்ல இல்ல இப்போ அந்த காமெடி சதீஷ் ஒருத்தர் இருக்காருல்ல நாயக்கர் நடிச்சார்ல அவரு ஒரு ஸ்பேஸ்ல இதே மாதிரிதான் கேட்டாங்க. உங்க காமெடி வந்து சுத்தமா ரொம்ப இதுவா இருக்கு, அதுக்கு என்ன ரீசன் நீங்க என்ன சொல்றீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவருதான் சொல்றாரு அது எந்த பிளான் பண்றது இல்ல டைரக்டர்ஸ் போற போக்கல அவங்க ஜஸ்ட் அப்படியே ஒரு கவுண்டர் போட்டுடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அது சில ஒருத்தர் சொல்றாங்க இன்னொன்னு சொல்றேன். இந்த இப்பயும் பண்ணலாம், இந்த காலகட்டத்திலயும் பண்ணலாம், அதுக்கு ஒரே ஒரு இது இருக்கு. அப்ப காமெடி ட்ராக்னு சொல்லிட்டு படத்துல காமன் நேரம் ட்ராக் வச்சிருவாங்க, மொத்தம் 2.5 மணி நேரம் படத்துல காமன் நேரம் ட்ராக்குன்னு வச்சிருவாங்க. அந்த ட்ராக்கை வந்து கரெக்டான சமயத்துல ஒரு யூஸ் பண்ணுவாங்க. இப்ப எந்த டைரக்டருக்குமே அந்த மாதிரி தெரியாது, எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாதனால அந்த ரிஸ்க் எடுக்கிறது இல்ல. சரி படத்துல ஒரு கேரக்டரா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த உடச்சது யாரு தெரியுமா சந்தானம் தான் வந்து உடச்சுட்டாரு. சேர்ந்து காமெடி பண்ணாலும் சந்தானம் வந்து பண்ண ஆமா ப்ரோ. அவரே ரஜினி முருகன் நல்லா பண்றாரு ப்ரோ. ரஜினி முருகன் வரைக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப டவுன் ப்ரோ. ஒரு நடிகர் வந்து எப்ப டவுன் ஆகுறாருன்னா நம்ம என்ன பண்ணாலும் ஏத்துக்கிறாங்க ஆடியன்ஸ் அப்படின்னு என்னைக்கு நினைக்கிறாங்களோ அன்னைக்கு டவுன் ஆயிருவாங்க. சூர்யா அததான் பண்ணாரு, நம்ம என்ன பண்ணாலும் ஏத்துக்கிறாங்கல்ல அஞ்சு படம் ஓடிச்சுல அப்படின்னு நினைச்சா. இப்ப அதே தப்புதான் ஈட்டிலயும் ஜெய்வீர் சுரேரே போன்ற மாதிரி ஒரு கண்டென்ட் உள்ள படம். அதே சாமி டூல சூரி ஒரு காமெடி பண்ணுவாரு பாருங்க. பாப்பா பாப்பா நான் தேட்டர்ல புலிவால் ஒரு படம் வந்து அதுல எவனோத்தன் பேசுவான் இவர் முக்க ஒன்று கொடுத்துட்டே இருப்பாரு அந்த படத்துலதான் அவரோட. ஆமாங்க சாமி டூல வந்து சாமி ஸ்கோர் ட்ரெய்லர் பார்த்தே யாராலையும் பார்க்க முடியல. ட்ரெய்லரே நீங்க படத்துக்கு நீங்க இல்லங்க நீங்க காமெடினு சொல்றீங்க அதுல இன்ட்ரோ சாங் எல்லாம் ஃபர்ஸ்ட் சாமி படத்துக்கும் இதுக்கும் நீங்க யோசிச்சு பாக்குவீங்க. காலைல 6 மணிக்கு நீங்க வேற சாமி 2 படத்துக்கு இல்ல அது இருக்குங்கிறதே மறந்துடல. ஏன்னா அந்த மாதிரி படத்துக்குலாம் அந்த சீன் எல்லாம் சொல்லு அதே மாதிரிதான் சாமி படத்தோட சக்சஸ் அந்த வில்லன் தான் ப்ரோ. குறிப்பா வாய்ஸ் தான் எனக்கு பூஜை படம் ரொம்ப பிடிச்சிச்சு. பூஜை படம் பிடிச்சிச்சு. அப்புறம் அந்த சூரி வந்து அப்பப்ப ஏதோ குதிச்சுக்கிட்டே இருப்பேன் பூஜை படத்துல. ஐயோ நான் டென்ஷன் ஆயிட்டேன் என்னடா பண்றான் அவன் சும்மா குதிக்கிறான். ப்ரோ எனக்கு பூஜை படத்துல சூரிய கூட விட்டு தள்ளுங்க. இந்த சுத்தியாசன் எப்ப வந்துச்சோ அதுலயே போயிச்சு. இல்ல அவர் கேட்டார்ல யாருமே கேட்க மாட்டாங்களோ ப்ரோ. ஏன் ப்ரோ இப்ப ஹீரோவே பாத்துட்டு
அந்த சீன்ல ஹீரோ இருக்காருன்னா அவரே கேட்க மாட்டாரா நம்ம படம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், பூஜை படம் நல்லா ஞாபகம் இருக்கு, அவசர அவசரமா கத்தி படத்துக்கு காலைல போயிட்டு 3 மணி ஷோ போயிட்டு 7 மணி ஷோ வந்து போனேன் இங்க பூஜை படத்துக்கு போயிட்டு வெறுத்துட்டேன். இன்னொரு ஷோ கூட கத்தி போயிருக்கலாம்னு தோணுச்சு. ஆக்சுவலா அந்த மாதிரிதான் பண்ணி விட்டானுங்க. ப்ரோ யானை எப்போ ப்ரோ ரிலீஸ்? யானையா? அது இன்னும் போஸ்ட் ப்ரொடக்ஷனே முடியலன்னு சொல்றாங்க ப்ரோ, இன்னும் டைம் ஆகும். 1 மந்த் என்னமோ சொன்னாங்க, அக்டோபர் ஆகஸ்டா சம்திங். ஒருத்தர் வந்து கமல்ஹாசன், ஹியூமர் அவர் படத்துல வந்து பக்காவா இருக்கும், ரைட்டிங்ல நல்லா ஸ்ட்ராங்கா கான்சென்ட்ரேட் பண்ணிருப்பா. அப்படி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுந்தர் இல்ல ப்ரோ. இப்ப இப்ப நம்ம கவுண்டர் அட்டாக் இந்த யோகி பாபு அந்த கொஞ்சம் அதிகமா இருக்கு ப்ரோ. இது இதை மாத்தணும், ரீடைன் பண்ணணும். இப்ப இந்த வேர்ட் பிளேல காமெடி பண்றாங்களா ப்ரோ, அந்த மாதிரி ஒரு இது கொண்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்ல இல்ல, இப்ப ஆக்சுவலா சந்தானம் தான் ஆரம்பிச்சிருச்சு. போற போக்குல ஒரு மாதிரி இந்த மிஸ்டர் பீன் சினிமா பட்டி ப்ரோ. இல்ல ப்ரோ, அப்பெல்லாம் கவுண்டமணி செந்தில் இருக்கிறப்பெல்லாம் சொல்றதுக்கு ஆள் கிடையாது. இப்ப ஆள் இருக்கும், நம்ம இருக்கோமே, ஊரே இருக்காங்க சொல்றதுக்கு. ஏதாவது ஒண்ணு பாடி ஷேமிங் பண்றோம். இல்ல இப்போ டிக்கிலோனா படத்துல ஒண்ணு சொன்னதுக்கே அன்னைக்கு ஸ்பேஸ்ல போட்டு கிளி கிளி கிழிச்சாங்க. ஐயோ டிக்கிலோனா ஒஸ்ட் காமெடி ப்ரோ, நான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி பார்த்த காமெடிஸ் தான் அதுல அதிகம். இன்னொரு விஷயம் ப்ரோ என்னதுன்னா, இப்ப இதுல வந்து என்னன்னா, இப்ப ஜெய் பீம் சம்பந்தத்துல வந்து ஏதோ ஒரு கட்சியை வந்து இது பண்ணாலும் சொல்லிட்டு ஒரு சர்ச்சை வந்துச்சு. அது வந்து சந்தானம் வந்து ஏதோ ஒரு மேடையில பேசியிருக்காரு, என்னதுன்னா வேற ஒருத்தரை தாழ்த்தி சரி போர்ட்ரே பண்ணி பண்ணலாம் இதெல்லாம் அது அதுலயே கலாய்ச்சாங்க. அப்போ உங்க காமெடி எல்லாம் எப்படி சார் அப்படின்ற மாதிரி கலாய்ச்சாங்க. ஒரு கவுண்டமணி காமெடியில ஒரு காமெடி ஒண்ணு இருக்கும், நீங்க சும்மா குடுத்துட்டாலும் காசெல்லாம் ஒண்ணு வேணாம் சும்மாவே ஒரு கேரக்டர். அப்ப வந்து எல்லாரும் ரசிச்சாங்க. ஆனா அதே ஐயப்பன் சந்தானம் வந்து அந்த ஒரு பாட்டு பாடி இது பண்ண வருதுங்களா, அப்ப வந்து எல்லாருமே எதிர்த்தாங்க. ப்ரோ ஃபர்ஸ்டே வருஷம்லாம் இங்க உக்கரமா இருந்தாங்க திருநங்கை, இங்க எல்லாம் தியேட்டரை எரிச்சாங்க, பேனர் இது பண்ணாங்க, மதுரையில எல்லாம் நிறைய நடந்தது. தெளிவு வந்துருச்சு என்னடா இந்த மாதிரி இஷ்டத்துக்கு எல்லாரையும் ஆசைப்படுத்து. அப்பெல்லாம் என்ன ஸ்கூலுக்கு போசனா மீன் பிடிக்க போயிருவானுங்க, இப்ப எல்லாம் அக்குரியெல்லாம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சாங்கல்ல. எது பண்ணாலும் வந்து அந்த பக்கம் வந்து மாதர சங்கம், இந்த பக்கம் ஒரு அட்டாக், அந்த பக்கம் ஒரு அட்டாக்ன்ற மாதிரி. நமக்குதான் ப்ரோ யாருமே இல்ல, பாய்ஸுக்கு தான் யாரும் கிடையாது, கேர்ள்ஸுக்கு இருக்காங்க, திருநங்கைக்கு இருக்காங்க. அதாவது ப்ரோ மிருகங்களுக்கு கூட ப்ரோ கிராஸ் அதுதான் ப்ரோ. அது நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், ஏன்னா சில இதுல எல்லாம் சில படங்கள்லாம் ரொம்ப இன்சென்சிட்டிவா சில ஜோக் எல்லாம் வரும். அதாவது நம்ம கூட இப்போ ஒரு செக்ஷுவல் அசால்ட் பத்தி அதை பத்தி ஒரு நியூஸ் வந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு 14 வயது பையன் தாக்கப்பட்டான் சம்திங் லைக் நியூஸ் வந்துச்சுன்னா அது நானா இருக்க கூடாது, நம்ம பசங்களே வெக்கம் எல்லாம் போடுவானுங்க. நமக்கே தெரிய மாட்டேங்குது இது இது வந்து ரொம்ப எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே அந்த தெளிவு வந்து நிறைய பேருக்கு தெளிவில்லாதப்போ அவங்க வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு எந்தெந்த விஷயத்துல நம்ம போ இந்த மாதிரி கேட்கணுங்கிறதுக்கு ஒரு தெளிவு வேணும் நமக்கு. அதுதான் சொல்றேன், கரெக்ட் தான் ப்ரோ. இப்போ இப்போ கூட சமீபத்தில் வந்து ஒரு பல்லியை வந்து இது பண்ணாங்க, அது உடனே வந்து என் ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி போட்டு டேக் பண்ணி இதெல்லாம் பண்ணுறோம். ஆக்சுவலாக அது அது வந்து இது யோசிக்க மாட்டேங்கிறாங்க, இது ஒரு பப்ளிக் இதெல்லாம் என்னன்னா எல்லாமே நகைச்சுவை அவ்வளோதான். அந்த மாதிரி வளர்த்து விட்டாங்க ஆக்சுவலாக இங்கே சினிமா மீடியா ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது மக்களை நல்லா தெரியுது. அதுக்கு இந்த கிரியேட்டருமே இப்படிதான் ப்ரோ, இந்த பேஜ் ஓனர் இருக்காங்கல்ல அட்மின், அவனும் தான் ப்ரோ கேள்விப்பட்டிருப்பீங்க. அது டாபிக் எப்படி போச்சுன்னா இந்த மாதிரி சொல்லிட்டு கடைசியில இந்தியால வந்து உமனுக்கு சேஃப்டியே இல்ல, நாங்க அங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்குது, சோ இதுக்கு என்ன வழி அப்படின்ற மாதிரி போயிடுச்சு.
நாளைக்கு கல்யாணம் பண்ண போற பொண்ண வந்து இந்த டுவெல் ஹீரோ சப்ஜெக்ட்ல நடிக்க விட்டான் பாருங்க விக்னேஸ்வன் அங்க நிக்கிறான். என்னன்னு தெரியல சமந்தாவை அந்த பக்கம் போட்டனால கம்மியாயிருச்சா இல்ல இவங்களோட சமந்தா தான் காரணம் கண்டிப்பா. ஏன்னா இப்ப சமந்தா வந்து கொஞ்சம் எடுத்து சொல்றது ஹோம்லிக்கு எல்லாம் இவங்களை காமிச்சாங்க நயன்தாராவை இல்ல நல்லா நடிச்சிருக்காங்க நயன்தாரா. நான் வந்து நயன்தாரா ஃபேன் தான் பட் எனக்கு கரிஷ்மா கம்மியாயிருச்சு. நயன்தாரா மேல இருக்க அந்த கரிஷ்மா வந்து அழகுக்காக சொல்லல ஒரு பொதுவான இது வந்து நயன்தாராக்கு லேடி சூப்பர் ஸ்டார் கர்டன் டைட்டிலா நினைக்கிறீங்க முதல்ல கர்டன் டைட்டில்னு இவங்களே வச்சுக்கிட்டது அதெல்லாம் நான் சொல்லட்டுமா யார் வந்து கரெக்டான டைட்டிலுக்கு யார் தெரியுமா கரெக்டான ஆளு சிம்ரன் தாம்பரம் கரெக்டான ஆளு அவங்க எல்லா ஹாஸ்பிட்டலையும் நடிச்சிருப்பாங்க அவங்க இப்ப வந்து ஆண்ட்ரியா இருக்கு இல்ல நயன்தாரா ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்லாம் இண்டஸ்ட்ரியில ரொம்ப ஒரு பெண்ணா வந்து இவ்வளவு தூரம் வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ப்ரோ. நீங்க இண்டஸ்ட்ரிய சாதாரணமா சொல்றீங்க எவ்வளவு ப்ரோ சிம்ரன் படையா ப்ரோ சிம்ரன் ஒவ்வொரு படத்துக்கு அவங்க பட்ட கஷ்டம் ப்ரோ. இந்த ஓட்டோ டீம் என்ன பாத்தீங்களா ப்ரோ? ஆ பாத்தேன் பாத்தேன் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லர் மாதிரி இருந்துச்சு. அது அது பேர் என்ன இதை ட்ராப் இந்த இது ஒரு இதுல மாட்டிக்கிட்டு அதுல எப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்வைவல் த்ரில்லர் மாதிரி நல்லா இருந்துச்சு அது. எனக்கு அந்த அந்த ட்ரெயின் நானும் பார்த்தேன். எனக்கு வந்து ஒரே ஒரு நம்பிக்கை என்னதுன்னா ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர் அவங்க ப்ரொடக்ஷன் வந்து எப்பயுமே தரமா இருக்கும் அது ஒரு நம்பிக்கை. சோ அந்த நம்பிக்கையில தான் நான் படத்துல எக்ஸ்பெக்ட் பண்றேன். என்ன படம் பிரச்சு சொல்றீங்க? ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிஜன் சொல்லுங்க.